தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தல அஜித் அவர் நடிச்சிருந்த துணிவு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் கூட நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமா ஓடுச்சு. எந்த அளவுக்கு வெற்றிகரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸோட குளோபல் வாட்ச் லிஸ்ட்ல துணிவு படம் வந்து 5வது இடத்த பிடிச்சிருச்சு. அதாவது உலகம் முழுவதும் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கக்கூடியவங்க மிக்சடா எல்லா படத்தையும் சேர்த்து வந்த ரிவ்யூல துணிவு படம் வந்து 5வது இடத்துல வந்திருந்துச்சு அப்படின்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளமே அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ துணிவு படத்துக்கு ஒரு வீக் டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணிவு ரிலீஸ் ஆகி 50வது நாள் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த 50வது நாளை முன்னிட்டு இதன் தயாரிப்பாளரான போனி கபூர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ணிட்டு துணிவு 50th டே அஜித்குமார் ஹெச் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு டேக்லாம் கூட பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த போஸ்டர்ல முக்கியமா ரேஜிங் 50 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலியமாவே தெரியுது அதோட ப்ரொடியூசரான போனி கபூர் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றாரு அப்படின்றது. அனுஷ்கா ஷெட்டி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கூடிய நடிகை தான் அனுஷ்கா ஷெட்டி. அனுஷ்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் சரி டாப் மோஸ்ட் ஹீரோயினா தான் இருந்திருக்காங்க. விஜய் பிரபாஸ் உள்ளிட்ட டாப் மோஸ்ட் ஹீரோ கூட எல்லாம் கூட அவங்க பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அனுஷ்கா ஷெட்டி சமீபத்துல பாகுபலிக்கு அப்புறம் பெருசா எந்த படமும் நடிக்கல. அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்களால படங்கள் நடிக்க முடியல அப்படின்லாம் கூட நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்காத அனுஷ்கா ஷெட்டியோட ஃபேன்ஸ் வந்து எப்படா இவங்க திருப்பி வருவாங்க, எப்படா இவங்க படம் நடிப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. சோ இதுக்கு மத்தியில தான் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல அவங்க நடிக்க போற அடுத்த படம் தான் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி அப்படின்ற படம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அனுஷ்கா சர்மா வந்து கொஞ்சம் ஏஜ்டு ரோல்ல தான் நடிக்கிறாங்க அப்படின்னும், அதாவது ஒரு மூத்த வயது பெண் மேல ஒரு இளைய வயது ஆணுக்கு காதல் வந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா போஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மாடர்னா இருக்கு. அனுஷ்கா ஷெட்டி வந்து ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அவங்க கையில ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல ஹாப்பி சிங்கிள் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இந்த போஸ்டர்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே அந்த கதை வந்து உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. எது என்னவோ அனுஷ்கா ஷெட்டி ஃபேனுக்கு அவங்களோட அடுத்த படம் வரப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீட் தான். இந்தியன் 2 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியன் படம் அப்படின்றது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம், கமல் அவர்களுடைய கெரியர்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான படம், அண்ட் சங்கர் அவங்களோட பிரம்மாண்ட படைப்புக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணமா இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்தியன் 2க்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த படம் வந்து லான்ச் ஆச்சு, இதுல காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க, அப்புறம் வந்து பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க, அப்புறம் வந்து விவேக் அவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நியூஸ் எல்லாம் வந்துச்சு. படத்தோட படப்பிடிப்பு அருமையா போயிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னாலையும் அப்புறம் சங்கர் அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புனாலையும் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படியே நிப்பாட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட மிச்ச படப்பிடிப்பு வந்து ஆரம்பமாயிட்டு இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிச்ச ஆரம்பத்துல இந்த படத்துல விவேக் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து நடுவுல வந்து தவறிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தவறுனால அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்களோ, திருப்பி நம்மளால சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை வந்து திரையில பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு ரசிகர்கள் வருத்தப்பட்டு இருந்த நேரத்தில் அவரோட காட்சிகள் எதையுமே நாங்கள் வந்து வெட்டி தூக்கல, அவரோட காட்சிகள் அப்படியே இருக்கு, அவரோட போர்ஷன்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் நாங்கள் எடுக்கவே இல்லை, அதை எப்படி முடிக்கணுமோ கதைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி படக்குழுவில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இந்தியன் 2 படத்தில் கமல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வில்லன் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் உண்மையா இருந்தா ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொண்டாட போறாங்க அப்படின்றது உறுதி. அண்ட் இந்த சினிமா நியூஸ் எல்லாம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி மேலும் மேலும் சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.